வணக்கம். இந்தியாவிலேயே இயற்கை வளம் ரொம்ப மிகுந்த இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் லட்சத்தீவு. கேரளா பார்டர்ல இருக்கக்கூடிய அரேபிக்கடல்ல இருக்கிற 36 தீவு தான் லட்சத்தீவு. இது இந்தியாவினுடைய மிக சிறிய ஒரு ஸ்மாலஸ்ட் யூனியன் டெரிட்டரி. இங்க லட்சத்தீப்புல இருக்கிற ஒரு மக்கள் எல்லாத்துக்குமே மிகுந்த ஒரு சோதனை காலம் இப்ப வந்திருக்கு. எல்லாரும் அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் இந்த கவர்மெண்ட், இந்த மத்திய அரசாங்கம் அங்க கொடுமைகளை செஞ்சிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்மாலஸ்ட் யூனியன் டெரிட்டரியில சட்டமன்றம்ங்கிறது கிடையாது. சோ அங்க முதலமைச்சர் கிடையாது. இதை யார் நிர்வகிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லோக்சபா எம்பி இருப்பாரு. அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து எலெக்ஷன்ல தேர்வு பெற்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க. மூன்றாவதா இந்திய மேதக ஜனாதிபதி ஒரு ஐஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நியமிச்சிருப்பாரு. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா தான் எப்பவும் அங்க நியமிச்சு அவங்க தான் அங்க பாத்துக்குவாங்க. இதுவரைக்கும் 1973 இருந்து அங்க ஒரு ஐஏஎஸ் கேடஸ் மட்டும்தான், இந்திய ஆட்சி பணி செய்யக்கூடிய ஒரு நபர் மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்திருக்காங்க. கடந்த டிசம்பர் 2020 இருந்து அங்கிருந்த ஐஏஎஸ் அதிகாரி இறந்ததுக்கு அப்புறமா முதல் முறையா பாரதிய ஜனதா மத்திய அரசாங்கம் பிரபோ கே பட்டேல் அப்படிங்கிறவரை ஒரு பொலிட்டீஷியனை, ஒரு அரசியல்வாதிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா நியமிச்சிருக்காங்க. அவரு அந்த இடத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒரு நிர்வாகியா வந்ததுக்கு அப்புறம் அந்த அழகிய லட்சத்தீவு ரொம்ப நாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும். 60,000 மேற்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேரள கலாச்சாரத்தை சிமிலரா இருக்கக்கூடிய ஒரு மக்கள். 95% மேல முஸ்லிம்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பீஃப், மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க. அது ஒரு சாதாரண விஷயம். அங்க இவர் அங்க அட்மினிஸ்ட்ரேட்டா போட்ட உடனே அங்க ஏற்கனவே மது விளக்கு அப்படிங்கறது இருக்கு. மது யாரும் அங்க விற்பனை செய்ய முடியாது. அந்த மது விளக்கை எடுத்துட்டு எல்லா இடத்துலயும் மதுவை வந்து விற்கலாம் அப்படிங்கிற ஒரு தடைய நீக்கிறாரு. விரும்பி சாப்பிட்டு இருக்கிற பீஃப், மாட்டுக்கறிய அந்த ஒரு விஷயத்துக்கு பேன் பண்றாரு. மாட்டிறைச்சிக்கு தடை பண்ணிட்டு மதுக்கடைகளை திறக்கிறது எந்த வகையில நியாயம்னு அந்த மக்கள் முதல்ல கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் ஆன்டி குண்டர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. இந்த ஆன்டி குண்டர் ஆக்டுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே குற்றங்கள் ரொம்ப கம்மியா நடக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா லட்சத்தீவுல மட்டும்தான். குற்றமே ரொம்ப கம்மியா நடக்கிற ஒரு ஏரியால போய் ஆன்டி குண்டர் ஆக்ட் கொண்டு வர்றது அவசியம் என்ன? இந்த ஆன்டி குண்டா அப்படிங்கறது யாரு வேணாலும் இவர் ஒரு பயங்கரவாதின்னு சொல்லலாம். ஒரு 6 அவங்களை உள்ள தள்ளலாம். எந்த ஒரு காரணமுமே இல்லாம எந்த ஒரு குற்றம் செய்யலன்னாலும் மக்கள் எதிர்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலே இந்த குண்டர் ஆக்ட் மூலமா அவங்களை உள்ள வச்சிடலாம். இது வந்து ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையா அந்த மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கடந்த சில நாட்களாக. இது எல்லாத்துக்கும் மேல 2 குழந்தைக்கு மேல 3வது குழந்தை இருந்ததுன்னா தேர்தலில் போட்டியிட முடியாதுங்களா? இது ஏங்கிற லாஜிக்கு என்ன? இதே இது ஒரு இதே இந்தியாவில இந்த சட்டம் இருந்திருந்ததுன்னா கிட்டத்தட்ட இப்ப மட்டுமே பாராளுமன்றத்துல இருக்கிற 96 எம்பிக்களும் 3 குழந்தைக்கு மேல இருக்கிறவங்க தான். இந்த சட்டத்தை இங்க கொண்டு வந்தாங்கன்னா அத்தனை எம்பியுமே காலி. சோ இந்த சட்டத்தை கொண்டு போய் அந்த இடத்துல போடுறாங்க. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அங்க இருக்கக்கூடிய லேண்ட் கார்பரேட் இடங்களுக்கு கொடுக்கறதுக்கு, கார்பரேட் காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் என்ன செய்யறாரு கேட்டா நாங்க ஸ்மார்ட் சிட்டியா மாத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. மக்கள்கிட்ட இருக்கிற இடத்தை வந்து அபகரிச்சு டூரிசமா மாத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு ஒரு அநியாயம். கார்பரேட்டர்களுக்காக இவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது மிகவும் ஒரு அநியாயமா அந்த மக்கள் நினைக்கிறாங்க. சோ இந்த திட்டங்களுக்கு எதிராகவும் இந்த பட்டேல் அதிகாரிக்கு எதிராகவும் மக்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நிறைய மக்களும் இந்த கோரிக்கைய சமூக வலைதளங்கள்ல வச்சிருக்காங்க. கேரள உயர்நீதிமன்றம் கூட சமீபத்துல அங்க இருக்கக்கூடிய 2 பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரசு தரப்பு வக்கீல்களை டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு. நீங்க ஏன் இதை டிரான்ஸ்பர் பண்றாங்கன்னு கேட்டதுக்கு லட்சத்தீவுல நடக்கிறத எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி அவங்கள டிரான்ஸ்பர் பண்ண அந்த தடைய உடனடியா ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி கேரளா கேட்டுட்டு இருக்காங்க.
இந்த அளவுக்கு தங்களுடைய அதிகாரத்தை அங்க மக்களுக்கு இவங்க கெடுதல் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. என்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வருந்தத்தக்க செயல்கள். இதுதான் அந்த மக்கள் எல்லாரும் எதிர்த்து போராடி சமூக வலைதளத்துல நம்ம எல்லாரும் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதையெல்லாம் பண்ணினது மத்திய பாஜக அரசு. அவங்க எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க, அவங்க எல்லா வீடுகளையும் இடிச்சு மீன் பிடிக்க தடை விதிக்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. கேட்டா ரிசார்ட்ஸ் கட்டுறாராம், கேட்டா ஸ்மார்ட் சிட்டிங்கிறாரு. இது எல்லாம் வந்து மிக மிக ஒரு கொடூரமான ஒரு செயல். ரீசெண்டா பாத்தீங்கன்னா இப்போ அங்க வந்து கொரோனாவே இல்லாம இருந்தது. அதாவது கடந்த 2020க்கு முன்னாடி கொரோனாவே இல்லாத ஒரு இடமா தான் லட்சத்தீவு இருந்தது. இவர் பதவி எடுத்து இவர் அங்க இந்த அரசியல்வாதி அங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா போனதுக்கு அப்புறமா எல்லா இடத்துலயும் கொரோனா பரவி இன்னைக்கு இருக்கிற இந்த இன்றைய நிலவரப்படி அங்க 7000 பேருக்கு கொரோனா வந்துருச்சு. எப்படி வந்தது இந்த கொரோனா? அங்க ஏற்கனவே அந்த தீவுக்கு வரக்கூடிய மக்கள் அனைவரும் கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் உள்ள அனுமதிச்சாங்க. ஆனா இவர் பட்டேல் என்ன பண்ணினாரு, இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் பட்டேல் சார் என்ன பண்ணாருன்னா, உடனடியா அந்த தீவுக்கு வரவங்க யாருமே எந்த ஒரு டெஸ்டும் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அப்படி ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வந்ததுனால அங்க 7000 மக்கள் இன்னைக்கு கொரோனாவால பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில அந்த மக்கள் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கதறி துடிச்சிட்டு இருக்கிறத நாம சமூக வலைதளங்கள்ல பாத்துட்டு இருக்கோம். இதை கண்டித்து, இதை மிகவும் வன்மையாக கண்டித்து எங்கள் விடுவெளியான தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உடனடியாக அவரை மாற்ற வேண்டும், சட்டங்களை தவிர்த்து உண்மையான நியாயமான சட்டங்களை அங்கு கொண்டு வருவதற்கும், மேலும் நமது தமிழக இந்திய மேதகு ஜனாதிபதி அவர்கள் புதிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அதாவது IAS அட்மினிஸ்ட்ரேட்டரை அங்க நியமிக்க வேண்டும் என்றும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் நமது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மரியாதைக்குரிய அழகிரி ஐயா அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியார் ஐயா அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் உடனடியாக புதிய IAS அட்மினிஸ்ட்ரேட்டரை அங்கே உடனடியாக நியமிக்க வேண்டும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். கோவையிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் மாநில செயலாளருமான காங்கிரஸ் காயத்ரி ராஜமுரளி, நன்றி, வணக்கம்.